ஸ்ரீ குருப்பியோ நம. துர்வாதித்வாந்தரபியே வைஷ்ணவேந்தீபரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்து அத்யந்த தயாளவே. புதிர்பலம் மிஷோதைரியம் நிர்பயத்துவம் ரோகதாம ஜாட்டிம் வாக்பிடுத்வஞ்ச ஹனுமஸ்மரணாத் பவேத். எனதர்மை குருநாதர் திருமிகு புதுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். நம் வீட்டை சுற்றி தாவரங்கள் இருக்கிறது, அதாவது செடி கொடிகள் இருக்கிறதே ஒரு ரீதியில் அதிர்ஷ்டம். எல்லா செடிகளும் நன்மை தருமா, கண்டதையும் வச்சுட்டு போயிடுவோமா வீட்டு முன்னாடி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கும். சில வகை செடிகள், இப்போ முட்செடிகள், முள் நிறைந்த செடிகள், சில செடிகளை வந்து வீட்டில் வளர்க்குறதில்ல. சில செடிகளை பார்த்திங்கன்னா செடி மரங்களை வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் வளர்ப்போம், முன்னாடி வைக்க மாட்டோம். இப்போது முருங்கை செடி, வாழை, இதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி வளர்ப்போம். முருங்கையெல்லாம் முன்னாடி வளர்த்துறது இல்லைன்னா அதனுடைய அந்த தன்மை, அதில் இந்த கம்பளி பூச்சி வந்துடுறது, இதெல்லாம் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், அந்த வைப்ரேஷன் எல்லாமே மாறும். அப்போ வீட்டு முன்னாடி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தரக்கூடிய செடிகள், முக்கியமாக கற்றாழை. கற்றாழை ஒரு ரெண்டு பாட்டில் வச்சு முன்னாடி வச்சுக்கலாம். கற்றாழை வந்து மிக சிறந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வெளியே போடுறதாகவும் திருஷ்டி தோஷங்களை நீக்கிறதாகவும் கற்றாழை பயன்படுது. நிறைய வீட்டில் வாசலில் அந்த கற்றாழை தொங்க விட்டுருக்கிறத பார்த்துருப்பீங்க. முகப்பளப்பளப்பை மாத்திரம் கற்றாழை கொடுக்கறதில்ல, உடலில் ஏற்படக்கூடிய சூடுலாம் தீர்க்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த கற்றாழை வந்து நீக்கிடுங்கிறதுனால கற்றாழை செடி வீட்டு முன்னாடி வைக்கலாம். துளசி, துளசி செடி எல்லார் வீட்லேயுமே இருக்குது, என்னென்னத்தையோ வளர்க்குறோம். அதனால் துளசி செடி முக்கியம், அது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய ஒரு செடி. அப்போ அந்த துளசி செடியை வந்து வீட்டு முன்னாடி வைக்கலாம். செம்பருத்தி, செம்பருத்தி நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் நம்ம, செம்பருத்தி என்னென்ன ராசிக்கெல்லாம் இது பண்ணுன்னெல்லாம் பார்த்துருக்கோம். செம்பருத்தி செடி, அந்த செம்பருத்தி செடியும் வந்து அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய ஒரு அங்கமாக, அந்த சிவப்பு கலர் இல்லையா, அந்த சிவப்பு வந்து என்ன டக்குன்னு ஒரு கலர் நம்மளை டக்குன்னு ஈர்க்கணும்னு இந்த சிவப்பு வந்து ஈர்க்கும். அப்படி இந்த சிவப்பு கலர், அந்த கலர் ஒன்று திருஷ்டி பரிகாரமாகவும் இன்னொன்று நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் செம்பருத்தியினுடைய அந்த பூவை போட்டு இன்றைக்கி செம்பருத்தி டீ எல்லாம் கொடுக்குறாங்க, ஆரோக்கிய ரீதியாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கக்கூடியதாக ஒரு ஆரோக்கியத்தை தருவதாகவும் அது இருக்குது. ஏன் முன்பக்கத்தில் செடிகளை வளர்த்துறோன்னா, இந்த சூரிய ஒளிப்பட்டு அதனுடைய அந்த கிரணங்கள் உள்ளம் வரும்போது அந்த செடியினுடைய மூலிகை குணத்தோடு உள்ளே வந்து போகிறப்ப நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நம்ம சுற்றுச்சூழலில் நல்லாயிருக்கும், அந்த காற்று அதனுடைய வாசனையோடு உள்ளே வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வேர்லாம் வச்சோம், அந்த வாசனையோடு உள்ளே வரும், நல்லாயிருக்கும். மருதாணி, மருதாணியும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம். மருதாணி இன்னொன்று பிரத்யங்கரா தேவியினுடைய பூஜை ஹோமங்களுக்கெல்லாம் மருதாணி ரொம்ப பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த மருதாணியும் அதே போல் நம்மளுடைய திருஷ்டிகளை நீக்குவதாகவும் மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை கொடுப்பதாகவும் மருதாணி இருக்குது. மூலிகை வகையிலும் மருதாணி ஒரு விசேஷமானது. நெல்லி, நூறு, அதுவும் அறநெல்லி, பெரிய நெல்லிக்காவனுடைய மரம் செடி இருந்ததுன்னா 100% நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் 100% நல்லதாக இருக்கும். இவற்றையெல்லாம் வீட்டில் வளர்ப்பது வந்து அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்குது, அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்கு. வெற்றிலை செடி வளர்த்தலாம், ஆனால் தனியாக வெற்றிலையை வைக்காத, வெற்றிலை கொடி மாத்திரம் தனியாக படரக்கூடாது, இன்னொரு செடியோடு சேர்ந்து அதை வந்து வளர்த்தலாம். அது நமக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடியதாக இந்த வெற்றிலை செடி நமக்கு இருக்கும். மணி பிளான்ட், அடுத்தது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பிளான்ட். ஓ, நாங்கள் செடி வளர்த்துறேன்னே ஏதோ ஒரு நம்மளுடைய ஒரு படத்தில் பார்த்தோம், துப்பாக்கின்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் கடைசியாக என்ன செடி நட்ட நீ அப்படின்னு கேட்டால் மணி பிளான்ட்டுமா, அது நடரா செடியே இல்லை, அந்த மாதிரி மணி பிளான்ட். அந்த பிளான்ட்டுக்கு பேர் அதை என்ன, வெறுமனே மண்ணோ எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டுமே வைத்து கொண்டு கடகட கடகடான்னு படர்ந்து போகிற மாதிரி என்னுடைய அமைப்பும் எனக்கு மணி, அதாவது பண வரவும் அதே போல் வளரணுங்கிறதுக்கு அடையாளமாக அந்த ஒரு செடி இருக்குது. அப்படி படர்ந்து வளர வளர எனக்கும் அதே போல் என்னுடைய வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன தோணும், அப்படி என்னுடைய வளர்ச்சி இருக்கணுங்கிறத தோணும் இல்லையா, அப்படி மணி பிளான்ட். மணி பிளான்ட் மாத்திரம் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டிங்கன்னா தப்பு, யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா இந்த மணி பிளான்ட்டை எவன் திருடனானா அவனுக்கு அதிர்ஷ்டம் போயிடும், உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு போயிடும், உங்கள் அதிர்ஷ்டம். அதனால் அதை வீட்டுக்கு வெளியே வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான முக்கியம் கற்றாழை,
ரொம்ப முக்கியம். துளசி ரெண்டாவது, மூணாவது செம்பருத்தி. ஏன்னா நெல்லி எல்லாம் மரம், செம்பருத்தி செடி. இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் நான் எங்கேயா போய் இதெல்லாம் வளர்கிறது அப்படின்னா, அப்போ நீங்கள் முக்கியமாக கற்றாழை கண்டிப்பாக உங்கள் வீட்டை வச்சுக்க முடியும், துளசி வச்சுக்க முடியும், அதே போல் கற்பூரவள்ளி. இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த திருஷ்டி தோஷங்கள் அதோடைய அந்த காற்றே உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும். இந்த செடிகளெல்லாம் வந்து நம்ம வீட்டு முன்னாடியும் சில செடிகள் வீட்டுக்கு பின்னாடியும் வைத்து வளர்ப்பது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் தரும். நிறைய ஒரு காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி இடம் பின்னாடி இடம் எல்லாம் இருந்தது. நிறைய செடி கொடிகள், முல்லை கொடி, மல்லிக்கொடி, பவளமல்லி, இதெல்லாம் எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு செடிகள். இதையெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த மணி அப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ நம்ம சின்னதாக ஒரு பாட்டுக்குள்ளே வளர்க்கலாம்னா ஒரு கற்றாழை செடி வளர்க்கலாம், துளசியை வளர்க்கலாம். நீங்கள் முல்லை கொடி, மல்லிக்கொடி எல்லாம் போட முடியுமா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில்? தனி வீடாக இருந்தால் முயற்சி பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி மணி பிளான்ட்டுங்கிறது இப்போ வெளிநாட்டுகள்லாம் அதெல்லாம் பிளான்ட்டே, அதுக்கு பேரே மணி பிளான்ட். அப்போ பணச்செடி அப்படின்னு தமிழில் சொல்லணும். எத்தனை பேர் அதை விற்கிறேன், அப்போ விற்கிறவனுக்கெல்லாம் அது என்ன இது இல்லாமல் போயிடுச்சு அப்படியெல்லாம் அந்த மாதிரியான கருத்துக்கள் அவரோட கருத்தாக இருக்கலாம். பட் அப்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை. தாராளமாக மணி பிளான்ட்டை அது பணம் தருதா தரலையாங்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும், அதை உபயோகப்படுத்தினவங்க சொல்லணும். பட் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் வந்து மணி பிளான்ட்டில் இல்லைங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். இப்போ அரளி செடி, நிறைய பேர் அரளி வச்சுருக்காங்க. அரளிங்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்டது. ஆனால் அரளிப்பூ ஒரு கிரகத்துக்கோ ஒரு தெய்வத்துக்கோ ரொம்ப முக்கியமான பூவாகவும் இருக்குது. அப்போ அந்த பூ வேண்டி இருக்குன்னு இன்றைக்கி நிறைய அப்படி நம்ம நிறைய பார்க்கணும். அதுதான் வளர்த்துறாங்க. இந்த விஷத்தன்மை உள்ள செடிகள் அப்படிங்கிற செடிகள், இப்போ ஊமத்தஞ்செடி இந்த மாதிரியான செடிகளை நம்ம வந்து வளர்த்தக்கூடாது. ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம வந்து எருக்கஞ்செடியெல்லாம் நம்ம வளர்த்துறோமான இல்லை, அது வளர்த்து இருக்கிற இடத்துல போய் அந்த ஒரு காலத்தில் மாத்திரம் அது உபயோகத்துக்கு எடுத்துகிட்டு வரும். சில மூலிகைத்தன்மை இருக்கக்கூடிய செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்தலாம், சிலதை வளர்த்த முடியாது. இப்போ ஆலமரம், அரச மரம்லாம் வீட்டில் வளர்த்துங்கன்னா நல்லாயிருக்குமா? நம்ம வீட்டையே பேத்துறோம், அதோட வேறு எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வீட்டில் வளர்த்துறதில்ல. இந்த கள்ளி அந்த மாதிரியான கள்ளிகள், சப்பாத்தி கள்ளி அது இதுன்னு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் வளர்த்துறதில்ல. முல்லை கொடி, மல்லிக்கொடி இந்த மாதிரியான கொடிகளெல்லாம் வளர்த்தலாம். நமக்கு அதுக்குண்டான அதெல்லாம் ரொம்ப தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். இப்போ நெல்லியும் தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். தெய்வ சக்தி கொட்ட அந்த ஒரு தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடிய செடிகளை எல்லாம் நம்ம வளர்த்தலாம். இப்போ வாழை மரம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பின்னாடி வளர்த்தலாம். வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துவது அவ்வளவு அது சிறப்பில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும்.